ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வாசி விஷயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் தந்தையவர்களே அந்த நல்லடக்கம் என்பது மிக முக்கியம் அப்ப இரவு முழு அங்கேயே கிடக்குது அப்ப இந்த வசனத்தை வாசிங்களேன் அவர்கள் சவுலின் தலையை கொய்து அவர் படைக்கலன்களை எடுத்து கொண்ட பின் தங்கள் சிலைகளின் கோவில்களிலும் மக்களிடையிலும் இந்த செய்தியை அறிவிக்கும் பொருட்டு பெலிஸ்திய நாடெங்கும் தூதர்களை அனுப்பினார் அதான் முக்கியம் அதாவது நாற்பது ஆண்டு காலம் அஞ்சு நடுங்கி பயந்து ஆண்டரோனுக்காக போராட்டம் வந்து நம்முடைய தெய்வங்களுடைய சிலைகள்லாம் உடைக்கப்பட்டு தடுமாறிட்டு கட்டதான் முடிஞ்சது ஒரு சகாப்தம் முடிஞ்சுது ஒரு சரித்திரத்தை சரிச்சிட்டோம் சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அவங்க கோயிலில் அறிவிக்கிறாங்க கோயிலும் அது வந்து அற அறிவிப்பது கோயிலில் அரண்மனையில் ஆலய முற்றங்களில் முச்சந்திகளில் முச்சந்திகள் அதாவது நகர்களில் அதை என்ன அறிவிக்கிறாங்க தங்கள் சிலைகளின் கோயில்களிலும் மக்களிட இந்த செய்தியை அறிவிக்கும் பொருட்டு நாடு புத்தவர்கள் அனுப்புகிறாங்க அவனுடைய சாவு எப்படி கொண்டாடுறாங்கனாக்க நாடு முழுக்க செத்துட்டான் சவுள் ஒழிஞ்சிட்டான் இனிமேல் அவன் பயம் இல்லை நிம்மதியாக இருக்கலாம் நாடு முழுக்க அறிவிக்கிறாங்க இல்லைங்களா அப்போ வந்து அந்த இஸ்ராயலினுடைய படையை குறித்து அவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் ஒரு மன்னனுடைய மரணத்தை இப்படி கொண்டாடுறதுனாக்கா அவன் அவனுக்காக எவ்வளோ பயந்துருக்கணும் ரெண்டு காட்சியும் மனசில் வைக்கணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் அந்த அவலத்தை பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க அந்த எல்லா பிண பிணக்குபிகளோடு சடலங்களுக்கு மத்தியிலே சடலமாக சவுலின் உடலும் யோனத்தான் உடலும் அபிரதாபின் உடலும் மற்றும் மல்கிஸ்வானுடைய உடலும் கிடக்குது எடுத்து தலையை வெட்டுறாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த டீ கேபிட்டேஷன் தலையை வெட்டி இது பண்ணுறாங்க அடுத்த வாசிங்க பத்தாம் அடுத்த வாசங்களே அவர்கள் அவர்தம் படைக்கலன்களை அஸ்தரோத்து கோவிலில் வைத்தனர் அவரது சடலத்தை சுவரில் தொங்க விட்டனர் ரொம்ப முக்கியமான செய்தி ஏன்னாக்க அவர்கள் அவருடைய படைக்கலன்களை அவருடைய ஈட்டியோ அம்போ பாலோ கேடி மொண்டு போய் கோயிலில் வைக்கிறாங்க ஏன்னாக்க நன்றி பலி ஓத்து எடுத்திருப்பாங்க அவன் ரத்தத்தை கொண்டு வந்து உங்களுடைய இந்த இடத்துல பூஜை பண்ணுறேன் அல்லது வந்து அவனுடைய ஆயுத்தை கொண்டு வந்து உன் பாத்திரம் வைக்கிறேன் அது வந்து அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் ஒரு சபதமாகவும் ஒரு சவாலாகவும் வச்சுருப்பாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க அவனுடைய படைக்கலில் கொண்டு வந்து அஷ்டரோத் என்பது பாகால் என்கின்ற ஆண்கடலுடைய துணைவியார் அஷ்டார்த்தே என்பார்கள் அஸ்தரா அஷேரா என்பவர்கள் இங்கே தமிழில் வந்து அஸ்தரோத் என்று மொழிபெயர்வு செஞ்சுருக்கிறாங்க அப்போ அதில் வைக்கிறாங்க ஒரு காணிக்கையாக இருக்கலாம் நன்றியாக இருக்கலாம் அல்லது வெற்றியாக முடிச்சிட்டான் என்பதற்கு ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்ட அடையாளமாக இருக்கலாம் வைக்கிறாங்க இப்ப ஒரு முக்கியமான ஒரு காட்சி பாருங்க அவரது சடலத்தை பெத்சான் சுவரில் தொங்க விட்டாங்க இந்த பெத்சான் என்பது இந்த கில்போ மலைப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினைந்து மைல்கள் தொலைவில் இருக்கிற பெத்ஷானுக்கு அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு போய் சுவற்றிலே ஆணியோ மொளைக்குச்சியோ அடித்து அதில் தொங்க விடுகிறார்கள் ஏன் தங்க விடுறாங்க ஒன்று அவமானத்துக்குரிய மரணிலே உங்கள் அரசனை நாங்கள் கொன்று விட்டோம் முதலாவது இரண்டாவது எவனாவது எவனுக்கு எங்களுக்கு எதிராக கத்திய தூக்கின உனக்கு இது ஆகும் ரெண்டு தண்டனைகள் என்பது மூன்று வகைகளிலே கொடுக்கப்படுகிறது ஒன்று பியூரிஃபிகேட்டரி நம்ம தூய்மைப்படுத்துவதற்காக இன்னொன்று பியூனிட்டிவ் நம்மளை தண்டிப்பதற்காக மூன்றாவது ப்ரிவென்டிவ் நம்மளை அடுத்தவனை அதை பார்த்து ஐயோ நம்மளுக்கு வந்துடக்கூடாதா சாமியை மறந்து நம்ம செஞ்சிடக்கூடாதா ப்ரிவென்டிவ் ப்ரிவென்டிவ் பூனிட்டிவ் அண்ட் ப்யூரிஃபிகேட்டிவ் மூணுமே அவங்க பண்ணுறாங்க சாமிக்கு கொண்டு போய் பழியாக கொடுத்து பியூரிஃபிகை பண்ணிக்கிறாங்க தங்களை நான் எடுத்து சம்பந்தம் முடிஞ்சிருச்சு தாயே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வந்து அவமானப்படுத்துகிறாங்க மூணாவது வந்து தொங்க விட்டுறாங்க ப்ரிவென்ட்டிவ் பண்ணிக்கிறாங்க அதான் மிக கொடூரமான ஒரு சாவை அவர் சந்திக்கிறதை சந்திக்கிறாங்க இப்போ வந்து பதினோராம் வசனத்தை வாசிப்பமே பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததை கிளியாத நாட்டு யாபேசு நகர மக்கள் கேள்விப்பட்ட போது அவர்களுள் வலிமைமிகு வீரர் அனைவரும் இரவில் புறப்பட்டுச் சென்று சவுலின் சடலத்தையும் அவர்தம் புதல்வர்களின் சடலங்களையும் பெட்சான் சூரிலிருந்து இறக்கி யாபேஸுக்கு கொண்டு வந்து அங்கே அவற்றை எரித்தனர் ஐந்து செய்திகள் சொல்ல ஆசைப்படுறேன் ஒரே ஒரு வாசனம் ஐந்து செய்திகள் சின்ன சின்ன செய்திகள் தான் ஆனால் அந்த இஸ்ரானுடைய அடக்க முறை பற்றிய ஒரு சின்ன சிந்தனை தான் நமக்குள்ள வர பிலிசார் சவுலுக்கு செய்ததை கிளையாது நாட்டு யாபேசு நகர மக்கள் கேள்விப்பட்டாங்க இப்போ கிளியா கிளியாடு கிளி எங் இங்கில ஆங்கிலத்தில் வந்து கிலியாடு அப்படின்னு சொல்கிறோம் எங்கள் கிளையாது நாட்டு மக்கள்னு சொல்வோம் கிளியாது நாட்டு மக்கள் நகரத்து மக்க வலிமிகு வீரர்கள் அங்கே போய்

அம்முனிய அவர்களை நோக்கி நான் உங்களோடு செய்ய உடன்வடிக்கை உங்களுள் ஒவ்வொருவனும் வலது கண்ணும் பிடுங்கப்படும் இஸ்ரேல் அனைவரையும் அவமானத்திற்கு உள்ளாக்குவேன் என்றான் அவமானப்படுத்துவேன் வந்தால் கூட நான் வலது கண்ணை பிடுங்குவேன் கையை பெட்டுவேன் ஓனனாவோ அல்லது வந்து பார்வேற்றனாவோ எனக்கு வேலை செய்யணும் ஆனால் அந்த இடத்துல தான் சவுல் வந்து அந்த நாகாசை வந்து தாக்குறார் தாக்கி இந்த மக்களை விடுவிக்கிறார் அந்த பகுதி தான் பதினோராம் திகரம் ஒன்று முதல் பதினொன்று வார்த்தைகள் அந்த நகரத்து மக்கள் நன்றி உள்ளவங்க இவர் நமக்காக போராடணும் நமக்காக உயிரை பணைய வச்சு அவனை வென்று நமக்கு அவமானம் இல்லாத ஒரு நல்ல மனத்தை நம்ம நல்ல வாழ்வை கொடுத்தவங்க இப்போ செத்துருக்கிறார் விடக்கூடாது அதனால் வந்து ரொம்ப மூன்று அதாவது மூன்றாவது செய்தி இளையாது நாட்டு யாபர்ஸ் நகர மக்கள் வலிமிகு வீரர் அனைவரும் இரவில் புறப்பட்டு சென்று இரவில் புறப்பட்டு போகிறாங்க ஏன் பகல போகிற பயம் எதிரியின் தாக்குதல் ஏன்னாக்க அங்கே போகணுன்னா மலைப்பாங்கான பகுதி இரவு நேரத்தில் போகிறாங்க இரண்டாவது யோர்தானை கடந்து போகணும் மூன்றாவது பிலிசருடைய பாசறை அந்த பகுதியில் இருக்குது இல்லையா அது தான் பாசி அந்த பயிர்தான் உள்ள வர அந்த தான் உள்ள வந்து தாக்கிறாங்க இவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றின ராஜா நம்மளுக்காக பாடுபட்ட ராஜா அவரை உற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலிமிகு போர்வீர்கள் இரவில் போய் அந்த பெத் சாணில் இருக்கிற அவமானத்திற்குரிய மரணத்தையும் அவலத்தையும் சேர்ந்து கொண்டிருக்கிற அந்த உடலை எடுத்துகிட்டு வராங்க ஏன்னு சொல்லணுனாக்க பிற்காலத்தில் தாவீது அரசனான பிற்பாடு கூட ரெண்டு சாமுவேல் ரெண்டு அஞ்சு முதல் ஏழு உள்ள வார்த்தைகளை வாசிங்களேன் ரெண்டு சாமுவேல் ரெண்டு அஞ்சு டு ஏழு யாவேசு கிளியாதி ஆள்களுக்கு தாவிது அனுப்பி நீங்கள் உங்கள் தலைவர் சவுல் மீது அன்பு காட்டி அவர் அடக்கம் செய்தீர்கள் ஆண்டவரின் ஆசை பெறுவீர்களாக பாருங்கள் சவுல் சவுளினுடைய மரணத்துக்கும் அவருடைய அன்பை பெற்றவராக சவுல் வாழ்ந்ததையும் பின்னாட்களில் தாவிந்து சுட்டிக்காட்டி காட்டி நீங்கள் உங்கள் தலைவர் யார் சவுல் அவரை நீங்கள் நேசிங்க உங்களை அவர் நேசிச்சார் உங்களுக்கு சொல்கிறார் வந்து அக்னாலஜி பண்ணுறாரு இந்த கிளையாத நாட்டு மக்கள் சவுள் மீது மிகுந்த பாசம் பற்றுறுதி கொண்டாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன் நீதித்தலைவர்கள் இருபத்தி ஒன்று பத்து பன்னிரெண்டு வாசிப்போமே இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆற்றல் மிகு வீரர்களுள் ஆயிரம் பேர்களிடம் புறப்பட்டு செல்லுங்கள் கிளையாதை சார்ந்த யா வாழும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையீட்டு அனுப்பினர் மேலும் அவர்கள் கூறியது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா ஆண்களையும் ஆணன் உறவு கொண்ட பெண்களையும் கொன்று விடுங்கள் கெலியாசி யாபேசியில் இருக்கிற மக்களோட கொஞ்சம் போக்குவரத்து சண்டை தகரலாம் இருந்துச்சு அது பற்றி சமாதாச்சு ரெண்டு சாம்பல் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டு சாம்பில் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு எனவே தாவீது சவுலின் எலும்புகளையும் அவர் மகன் யோனத்தானின் எலும்புகளையும் யாபேசி கெலியாசின் மக்களிடமிருந்து பெற்று கொண்டு வந்தார் பிலிஸ்தியர் அவர்களை கில்போவில் வெட்டி வீழ்த்தி வெத்ஸான் நகர முற்றத்தில் கழிவு அந்த அந்த முற்றத்திலிருந்து தான் யாபேசு கிளியாதின் ஆள்கள் எலும்புகளை திருடி சென்றனர் ஓகே அவங்க திருடி சென்றது வந்து அவங்களுடைய பார்வையில் வந்து திருடி செல்லலாம் ஆனால் இது மரியாதை காப்பாற்றணும் நிறைய காட்சிகள் இருக்குது அதனால நம்ம இந்த வார்த்தை எங்கே பாசிக்கிறோம் திருடி சென்ற வார்த்தையை இயேசுனுடைய உடலை திருடிட்டு போயிடுவாங்க போயிட்டு அவங்க எடுத்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு இப்போ சொல்லிடுறேன் அது வந்து ஒரு வழக்கமாக இருந்துச்சு வழக்கமாக பல்வேறு காரணங்களுக்காக அப்படி திருடப்பட்டது இந்த இடத்துல வந்து அரசனுடைய மரியாதை காப்பதுக்காக கிலியாத்தி ஆபேசனுடைய போர் வலுமைக்கு பொருள் பார்வை கொள்ளுறாங்க இப்போ நான் கடைசி செய்தியாக அந்த வசனத்தில் இருக்கிற கடைசி செய்தி எரித்தார்கள் அன்றைய நாட்களில் உடலை எரிக்கிறாங்களா உடலை அடக்கம் பண்ணுறாங்களா ரெண்டு காட்சி இருக்குது ரெண்டு காட்சி எங்கன்னா எரித்த மாதிரி இருக்குதா இருக்குது எப்போ இன்னும் பள்ளத்தாக்கில் தங்கள் புதல்வர்களையும் தலைப்பள்ளிகளையும் பழியிட்டு பழியிட்டாவே வெட்டுறதோ மீட்லோட் உறுப்புகளை சிதைக்கிறதோ வச்சு பள்ளியாக ஒப்பு கொடு எரிபழியாக கொடுக்கறது அதுதான் சொல்லி சொ சொல்லியிருக்காங்க மற்ற எல்லா இடங்களிலும் எந்த இடத்திலும் அது குளமுதூர்களின் காலம் தொட்டு மன்னராட்சி காலம் இருக்கிற இந்த நாட்கள் வரையும் எங்கேயும் யாரும் எரித்ததாக இல்லை இதில் எரிக்கிறாங்க ஏன் எரிக்கிறாங்க அவர்கள் அது பற்றிய பல சிந்தனைகளை கொடுக்குறாங்க எரியூட்டும் பழக்கம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களில் ஒரு சில நாடுகளில் எரியூட்டும் பழக்கம் இருந்திருக்குது சித இந்த இடத்துல தலையை தனியாக வெட்டிட்டாங்க உடம்ப தனியாக பண்ணிட்டாங்க இறந்து நான்கு நாட்கள் ஆகிட்டு உட சடலத்தை வந்து செலவு தொங்க விட்ருக்குறாங்க ஒருவேளை உடம்பு எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கே மறுபடியும் பிரிஸ்தியை பாசரை கடந்து போகணும் திருடி போதும் மாற்றினோம்னாக்க ராஜகுற்றமாக மாறும் தேச துரோகமாக மாறும் ஆக இப்படிப்பட்ட பல காரணங்கள் இருக்கலாம் என்று பல்வேறு விதமான விவாதங்களை ஆசை முன்வைக்கிறாங்க எரியூட்டுறாங்க ஆனால் எரியூட்டும் போது முற்றிலும் கருக்க விடவில்லை எலும்புகள் எடுத்துக்கிட்டாங்க அது என்னன்னாக்க நம்ம அஸ்தி கொண்டு வரோம் இல்லைங்களா அதே போல் அந்த எலும்புகள் எடுப்பாங்க நீ நல்லா ஞாபகம் இருக்குது தோரால் இறுதி பகுதியில் இஸ்ராயல் நீ நம்ம வந்து வாக்களிப்பு நாட்டை பிறப்பிட்டு போகும்போது எலும்புகளை யோசப்பு யாக்கோப் எலும்புகளை தங்களோடு எடுத்து சென்றார் இல்லைங்களா அதுதான் முக்கியம் அப்ப வந்து அந்த எலும்புகள் இருக்கும்போது அதை நம்மளோட இருக்கிறத அவங்க நினைக்கிறாங்க இப்ப இந்த இடத்துல வந்து அவருடைய எலும்புகளை எடுத்துக்கிட்டா அதான் வந்து வசம் பாருங்களேன் எரித்தார்கள் அது பின்பு கடைசி வசன வாசகில் அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேஸில் தமரிஸ்கு மரத்தின் அடியில் புதைத்து விட்டு ஏழு நாள்கள் நோன்பு இருந்தனர் யாபேஸ் தொங்கு இப்போ வந்து இறந்தது கில்பவம் மலையில் தொங்க விட்டது பெஜான்ல எடுத்துகிட்டு வந்து தங்க ஊரில் யாபேஸில் நன்றி கடன் பாருங்கள் எவ்வளோ முக்கியம் யாபேஸ் எனக்கு தமரிஸ்கு மரத்தின் அடியில் இந்த தமரிஸ்கு மரத்தின் அடியில் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னம்னாக்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் சனத்தை வாசிப்பமே தாவீதும் அவருடன் இருந்த வீரர்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை சவுல் கேள்விப்பட்டார் கேவாவில் இருந்த மலை மீது தமரிஸ்கு மரத்தின் கீழ் சவுல் கையில் தன் ஈட்டியை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தார் அவருடைய எல்லா அலுவலர்களும் அவரை சூழ்ந்து நின்றனர் தமரிஸ்கு மரத்தடியில் ஈட்டியை கையில் வச்சுக்கிட்டு புடைசூல படைசூல அவர் நின்ற இடம் தமிரசுக்கு மரத்தடினா அந்த இது உதாரணத்து பாருங்களேன் பேரிச்சி மரத்தடியின் கீழே அமர்ந்து திபோரா நீதி வழங்கினார் ஒரு சில மரங்கள் வந்து இந்த இடத்துல அரசர் உட்காருவார் இந்த இடத்துல நீதி வழங்குவார் இந்த இடத்துல வந்து அவருடைய ம வல்லமையை காம்பார் எழுத்தேற்றம் எழுந்தேற்றம் செய்வார் தமிழக மரத்தடியெலாம் ஈட்டியோடு உட்காருவார் படைவிரன் படைக்களம் தாங்குவோன் மெய்கா பாலன் படை தளபதி பிரபுக்கள் எல்லாம் சூழல் இருக்க அவருடைய மக்கள் ஆடியன்ஸ் வரும் அதே ஒரு மரத்தடியில் அடக்கம் படுறாங்க அஸ் அந்த உள்ளீடான அந்த தம்பிர்கு மரத்தை கொண்டு வச்சு அங்கே அடக்கம் பண்ணார் இன்னொரு காட்சியாக இருக்குது புதைத்து விட்டு ஏழு நாட்கள் நோன்பு இருந்தார்கள் அந்த கிளியாது யாபிஷ் நடக்கிற மக்கள் தங்கள் மத்தியிலே அரசன் இறந்து விட்டான் என்பதை உணர்ந்து தங்கள் அரசன் தங்களை நேசித்த அரசன் தங்களுக்காக போராடிய அரசன் தங்களுடைய இனத்தோடும் குலத்தோடும் மிகுந்த பற்று கொண்ட ஒரு அரசன் இறந்து ஏழு நாள் துக்கம் இல்லைங்களா அது அன்புக்குறவர்கள் இறந்து போனோன்னா ஏழு நாள் துக்கம் அந்த ஏழு நாள் துக்கத்தோடுறாங்க இப்போ வந்து ஒரு மனிதன் எப்படி இறந்தான் எங்கே ஆரம்பித்தது ஒன்பதாம் அதிகாரத்தில் இந்த சவுலையை ஆரம்பித்தோம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே அந்த நிறைவே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் திருத்தூர் பணியினோடு சொல்லுவது போல நாற்பது ஆண்டுகள் பிளீசேர்க்கு சிம்ம சொப்பனமாக சாமிகளின் அன்புக்குறிவனாக ஆண்டவரின் பார்வையில் இனியவனாக வளர்ந்து வாழ்ந்து போரிட்டு போராடி ஆண்டவரால் மறக்கப்பட்டு ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்டு பல்வேறு விதமான தீமைகளுக்கும் பல்வேறு விதமான பாவ நிலைகளுக்கும் உட்பட்டு இறுதியில் ஒரு மனிதன் இறந்து தன் சரித்திரத்தை சரித்து கொள்கிறான் அதோட அசை நிறுத்துகிறார் இது சொல்லப்பட்டது இந்த முப்பதொன்றாம் அதிகாரத்தில் யோனத்தான் இருக்கிறார் அபினதாபம் இருக்கிறார் மல்கிசுவா இருக்கிறார் கி கிப்பியா மாநகரத்து மக்கள் இருக்கிறாங்க படைக்கலன் தாங்குவோன் இருக்கிறான் பிரிசர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு இந்த பகுதி முழுவதும் இந்த நம்ம சொன்ன ஒரு ஐம்பது அறுபது எபிசோடில் தாவீது தாவிது தாவின்னு சொல்லாத எபிசோடே கிடையாது இந்த எபிசோடில் ஒரு வார்த்தையே வரல ஏன் வரல ரொம்ப முக்கியம் இவ்வளோ ஒரு துக்கத்தில் தாவீதுக்கு பங்கு இல்லை இவ்வளோ பெரிய ஒரு அவமானத்தினுடைய மரணத்தில் தாவீது பங்கு இல்லை சவுல் இறந்தது அவருடைய வினைப்பயனை அன்றி யாருடைய பதவி ஆசினாலேயோ யாருடைய பதவி வெறியினாலேயோ அல்லது எனக்கு நீ போட்டியா உனக்கு நான் போட்டி என்ற போட்டியின் போரா போராட்டத்திலோ அவன் இறக்கவில்லை என்பதை ஆசிரியர் மறைமுகமாக சொல்லுகிறான் இப்போ எல்லாரும் இந்த யாபிசி நகர மக்கள் பதினோராந்திகரம் பதினோரு வசனத்தில் சொல்கிறதில்ல எங்களுக்காக வாழ்ந்த மருசர் அவர் வந்து உயிரை பணையம் வச்சு போய் உடலை எடுத்துகிட்டு வந்து அடக்கம் பண்ணி எரித்து எலும்பை எடுத்து அடக்கம் பண்ணி எல்லோரும் துக்கம் பண்ணுறாங்க எத்தனை பேர் தவிச்சு போகிறாங்களே தவிது என்ன பண்ணார் ஆசிரியர் சொல்லாமல் இந்த புக் அப்படி நிறுத்தல அப்போ அது எங்கே வரும் அவர் என்ன பண்ணார் அதுதான் ரெண்டாம் பத்தகத்தில் ரொம்ப அழகாக ஆரம்பிப்பார் ரொம்ப அழகாக ஆரம்பிப்பார் அந்த நன்றி நிறைந்த ஒரு தாவி ஒரு நேசம் மிகுந்த நாவிய தாவி நண்பனுக்காக கதறி கதறி ஓலம் விடுகிற ஒரு தாவீதை சாம்பல் இரண்டாம் புத்தகம் முதல் அதிகாரத்தில் நம்ம சந்திக்கிறோம் ஒரு கண்ணீரான பள்ளத்தாக்கிலிருந்து அந்த தாவீது அரிய அணியை நோக்கி ஒரு பயணத்தை புறப்பட்டு போவார் என்ற ஒரு பகுதியை அடுத்த பகுதியில் பகுதியை அது அப்படியே மறைச்சி வேர் இஸ் ஈ அப்படின்னு நிறுத்துறாரு அதுதான் வந்து அந்த எப்ரேய வர்ணனுடைய விளக்குவர்களுடைய அழகான ஒரு இதுவும் முக்கியமான இடத்துல அந்த ஹீரோவை காணும் என்னாச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்க வச்சு எங்கேப்பா அவர் இவ்வளோ நடந்துருக்குது எங்கே ஆளுன்னு ஒரு கேள்வி கேட்க வச்சு ஒரு நம்மளை ஒரு தவிக்க வச்சு அப்படி நிற்கிறார் அதுதான் வந்தது இப்போ வந்து இந்த முப்போ முப்பத்தி ஓரம் அதிகாரத்தில் பதிமூன்று வசனங்கள் நம்ம பார்த்தோம் பல நல்ல நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து ஒரு ஆறு சின்ன சின்ன கருத்துக்கள் ஆறு கருத்துக்கள் சொல்லிருக்கிறேன் ஒரு ஒன்று நம்ம ஒன்று சொல்லுறேன் முதலாவது வந்து மரம் எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் தான் விழும் அது வந்து அனுபவ மொழி இல்லைங்களா நானும் என் வீட்டாரமோ என்றால் ஆண்டவரையே தொழுது வருவோம் யோசுவா இருபத்தி நான்கு இன்று உங்கள் முன்பாக வாழ்வை ஒரு பக்கையும் சாவை ஒரு பக்கத்தையும் நன்மை ஒரு பக்கத்தையும் தீமை ஒரு பக்கத்தையும் ஆசி ஒரு பக்கத்தையும் சாபத்து ஒரு பக்கத்தையும் நீங்கள் யார் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தேர்ந்தெடுங்க நானும் என் வீட்டோர் ஆண்டவரையே தொழுவோம் கடைசி வரைக்கும் இறுதி வரை உறுதியாய் வாழ்கிறவன் மீட்படைவான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு சாமுவேல் வந்து ஆர்வமானம் நல்லதாக இருந்துச்சு மிடில் கூட நல்லதாக இருந்துச்சு அந்த டெயில் எண்டில் வந்து தடுமாற்றம் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் சில சமயத்தில் ஓப்பனர்ஸ் இருப்பாங்க மிடில் ஆர்டர்ஸ் சமத்தியாக இருப்பாங்க கொஞ்சம் அந்த லேட் மிடில் ஆர்டர்ஸ் கூட நல்லாயிருக்கும் அந்த டெய்லண்ட் சரியாக முடிக்கல அப்படின்னாக்க மேட்ச் சொதம்பிரும் டெயில் அண்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தோனி சொல்லுவார் இந்த இடத்துல டெய்ல் லெண்டரில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி அதுதான் வந்து ஒரு சகாப்தம் சரிந்து போனதற்கான ஒரு காரணம் என்று சொல்லலாம் ஒரு சரித்திரம் மறக்கப்படுவதற்கான அல்லது இழிவானதை மாறப்படுவதற்கான ஒரு ஆதங்கத்தை நம்ம பார்க்குறோம் எந்த பக்கம் நம்ம சாஞ்சிருக்கிறோன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதையும் இருக்கும் பௌருடிகள் ரொம்ப அழகாக சொல்வார் ஏசு கிறிஸ்தி ஒப்பற்ற செல்வத்தை அறியும் பொருட்டு என் செல்வம் கல்வி ஞானம் எல்லாத்தையும் குப்பை எனக்கு கருத்துன்னு நினச்சார் இல்லைங்களா அதுதான் முக்கியம் அப்போ வந்து உங்கள் இதயம் எங்கே இருக்குது யாரை பற்றி இருக்குது யாரை சார்ந்துருக்குது யார் பக்கம் சாஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்டு பார்த்துக்கணும் அப்படியே வறுமையில் வ வ வறுமைக்கு வாழ்க்கைப்பட்டு அதாவது ஒரு கவிதை ஒன்று படித்தேன் எங்கள் தாயார்கள் இருளில் விலை பேசப்பட்டதால் நாங்கள் வறுமைக்கு வாழ்க்கைப்பட்டோம் என்று ஒரு கவிதை வரையறுக்கணும் அந்த சில சமயத்தில் நம்முடைய ஆரம்பங்கள் எல்லாம் மிக 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 கணக்கிலே முடியாத ஒன்றாக இருக்கும் ஆனால் அவர் உயர்த்தியிருப்பார் உயரப்போக போக போக அவர் நம்ம கூட இருக்கிறாரன்னு பார்த்துக்கணும் அமெரிக்காவுடைய ஒவ்வொரு பணத்தாளிலும் இன் காட் வி ட்ரஸ்ட் என்று எழுதியிருப்பார்கள் அது ஒரு டாலராக இருக்கட்டும் பத்து டாலராக இருக்கட்டும் நூறாக இருக்கட்டும் அது அது மிகப்பெரிய தொகையாக இருக்கட்டும் எல்லா பணத்தாளிலும் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னாக்க இன் காட் வி ட்ரஸ்ட் நம்ம சம்பாதிக்கிற நம்ம சேர்க்கிற நம்ம பெற்றுக்கொள்கிற ஒவ்வொன்றுலேயும் கடவுளுடைய கரத்தை பார்த்துக்கிட்டே வந்தோம்னாக்க அவர் ஒட்டு போகவே மாட்டோம் வென் ரொம்ப உயரத்துலேயும் போயிட்டே இருந்தால் கூட சாமி கூட வந்துக்கிட்டே இருக்கிறன்னு பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியம் சவுல் வந்து பார்க்க மறந்துட்டேன் அது பார்க்க விருப்பப்படாமல்ட்டாரோ என்னமோ தெரில அல்லது நாம் போதும் நினச்சாரோ போதை தெரில அதுதான் வந்து அவருடைய ஒரு இந்த ஒரு இந்த முப்பத்தொடம்பது காசு அவ்வளத்திற்கு காரணமாக முதலாவது இரண்டாவது நல்லடக்கம் செய்யப்படுதல் என்பது மிக முக்கியம் நல்லடக்கம் என்பது மிக முக்கியம் இப்பிரிய கலாச்சாரத்தில் நல்லடக்கத்திற்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இறந்தவர்களை நல்லடக்கம் செய்யும் கடமையில் தொபியா தன் மகனுக்கு அறிவுரை சொல்லும்போது நான் இறந்த பிறகு என்னை நல்லடக்கம் செய் உன் தாயினுடைய சொல்லை கேட்டு நட அவளுக்கு மதிப்பு கொடு அவள் உன்னை பெற்றெடுக்கும் பொருட்டு எவ்வளவு துன்பத்தை தாங்கிக் என்று நினைத்துக்கொள் என்று சொல்லி அறிவுரை சொல்வார் நல்லடக்கம் செய் என்று சொல்வார் ஏன் தொப்பியாவே பெரிய தொப்பியாவே தன் பார்வை இழந்த எப்போது அடக்கம் செய்துவிட்டு கண்களை விழித்து அவர் தூங்கும்போது பறவை எச்சம் பட்டு பார்வை பறிபோனதாக பிவளி அந்த நிகழ்வு சொல்கிறது நல்லடக்கம் என்பது மிக முக்கிய காரணம் மிக முக்கியம் மிக முக்கிய காரணம் இயேசு சிறுவில் இருக்கும்போது அருமித்தியவர் சூசை அவருக்கு உடலை தரும்படி கேட்டார் பிவிலியத்தினுடைய மரபில் நல்லடக்கம் என்பது மிக முக்கியம் எனக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க பல சமையலில் சந்தோஷ நிகழ்வுகளை நம்ம தவிர்த்துட்டால் கூட பரவாயில்லாம் தப்பு கிடையாது துக்க நிகழ்வுகளில் பங்கெடுக்க வேண்டியது கடமை வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து முடிந்தவர்கள் இறுதி நேரத்தில் அந்த முகத்தை பார்க்கவும் அப்படி மரியாதை செலுத்தவும் நம்முடைய அன்பை காட்டவும் மிக மிக முக்கியம் நான் ரோமில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சகோதரர் வந்து ஒரு அருமையான வார்த்தை சொன்னார் எங்கள் வீட்டில் இறந்துட்டாங்க நான் நான் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருக்கிறேன் டிக்கெட் புக் பண்ணுறது போய்ட்டுருக்கிறேன் அப்படின்னாரு அப்போ அவர் சொல்லும்போது ரெண்டு வார்த்தை சொன்னார் ஒன்று இறந்தவங்க இன்னொன்று இறந்தவங்களை எழுந்து தவிக்கிறவங்க இறந்தவர்களையும் வாழ்கிறவங்களும் அவங்களுக்குள்ள இருக்கிற துக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப நிறைய சமயத்தில் அந்த துக்கத்தை அவர் ரொம்ப கேஷுவலாக அவாய்ட் பண்ணிடுவோம் அவரே இறந்துட்டார் அப்புறம் என்ன அதெல்லாம் வாழ்வு வாழ்ந்த பிறகும் நேசிக்கக்கூடிய அந்த கிடையாது மக்கள் பாருங்கள் ஏறுதான கடக்கிறாங்க ந நள்ளிரவில் யோர்தானை கடக்கிறாங்க மலை ஏறுறாங்க இப்போ பிலிசுடைய பாசறையை கடக்குறாங்க வெறிச்சானில் காவல் வச்சிருப்பாங்க அந்த படையை அந்த வீரர்களை தாக்கி அந்த உடலை அக்கி விட்டு வந்து விட்டு வந்து எரித்து எலும்புகளை தூக்கிட்டு வராங்க அந்த நல்ல எண்ணம் மிக முக்கியமானது நன்றின்னு உள்ளாது நன்றின்னு நம்மளை வாழ வச்சாங்க அவளை நல்லம்பளை அடக்கம் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கு எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மனசுலசன இந்த நல்ல அடக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை ந அடக்கம் என்பது மிக முக்கியமானது இறந்தோருக்கு நாம் கிடைத்துக்கிற மரியாதை வாழ்வோருக்கான வைப்பு நிதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நல்லடக்கத்தை பங்கேற்கவும் நல்லடக்கத்தை நடைமுறை நடக்கவும் எனக்கு தெரிஞ்சு பீட்டர் டாமியன் என்று தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் ஒரு தந்தை இருந்தார் ரொம்ப அழகான தந்தை நேரிய தந்தை எனக்கு மிகுந்த மாதிரி பக்தி கொண்டவர் அவர் அவர்கிட்ட ரொம்ப நிறைய நல்ல குணங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னாக்க எந்த இடத்துல இறந்தாலும் மொதல் அளா போய் மாலை போட்டு மறியல் செலுத்திட்டு வருவார் முடிஞ்சால் கடைசி வரைக்கும் இருந்து அது சமயத்தில் நம் மதத்தை சாராதாரனாக இருந்தாலும் கூட உதவி செய்வார் பெட்டி இல்லைன்னா கையில் இருக்கிறத வித்தாவது அடகாது வச்சு பெட்டி வாங்குறதுக்காக கொடுப்பார் இந்த நல்லடக்கு கடமை அவ்வளோ நேர்மையான முறையில் பார்க்கக்கூடிய நல்ல மனதை பார்த்து பல சமயத்தில் வியந்து போயிருக்கிறேன் அவரே அந்த சாட்சியை நிறைய சொல்லும்போது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லுவது அவங்க எப்படியெல்லாம் ஆறுதல் பெற்றார்கள் அந்த இறந்தவர்களுக்கு எப்படியெல்லாம் மகிழ்ச்சியை அவர் கொடுத்தாரு ரொம்ப அழகாக சொல்வார் நோயாளிகளை சந்திப்பதும் நல்ல மரணத்துக்கான ஆயத்த உதவிகள் செய்வதும் நல்ல மரணத்துக்கு ஒத்தாசியாகவும் உணர்வுபூர்வமாகவும் உறவுபூர்வமாகவும் கூட நிற்பதும் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தின் நிலைகள் இனிய இனியங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் அந்த அம்மா பக்தி வந்து நம்மள இப்ப மட்டும் இல்ல மரண நேரத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அந்த நல்ல மரத்தை தள்ளுவும் இருக்க ஜமிக்க வைக்கும் அந்த பக்தி ஒரு மிக வாழும்போதும் போதும் வாழ்வின் இறுதியின் போதும் வாழ்ந்த பிறகும் என்று அண்ணா விடமாட்டேன்னா அவங்கள எப்படின்னா ஜபிச்சு உண்ணாவிரந்திருந்து நோன்பிருந்து அடம்பிடிச்சி சாமிக்கிட்ட மன்றாடி எங்கள் சிஸ்டருங்க எல்லாரையும் ஜபிக்க வச்சு போர்டிங்கில் எல்லாருக்கும் வச்சு இப்படியும் அவங்களை காப்பாற்றா அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்